ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று வாக்களிக்க மக்கள் ஆர்வம். வணிக சிலிண்டரின் விலை 48 ரூபாய் உயர்வு. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை 1,903 ரூபாய்க்கு விற்பனை. உதகை கொடைக்கானலுக்கு செல்லும் வாகனங்களுக்கு இ பாஸ் பெறுவது அவசியம். நீதிமன்ற மறு உத்தரவு வரும் வரை இ பாஸ் நடைமுறை தொடரும் என்று மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்தில் இன்று முதல் 8ஆம் தேதி வரை பயண அட்டவணையில் மாற்றம். விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சியை ஒட்டி நடவடிக்கை. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். 15 IAS அதிகாரிகளை மண்டல வாரியாக கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. பருவமழை தொடங்கும் முன்பே சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கை விலை 2 மடங்காக உயர்வு. வரத்து குறைவால் முருங்கை விலை மேலும் அதிகரிக்கும் என்று வியாபாரிகள் தகவல். நில மோசடி புகாரில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு. சர்ச்சைக்குரிய 14 வீட்டு மனைகளையும் ஒப்படைக்க தயார் என்று சித்தராமையாவின் மனைவி கடிதம். சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் போராட்டம் எதிரொலி. டெல்லியின் பல பகுதிகளில் வரும் 5ஆம் தேதி வரை 163 தடை உத்தரவு. திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை என உச்சநீதிமன்றம் அதிரடி. கடவுளை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபுவுக்கு கண்டனம். வங்கதேசத்திற்கு எதிரான கான்பூர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வீரர்கள் அதிரடியாக ரன் குவிப்பு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேக 50, 100, 200, 250 ரன்களை குவித்து இந்திய அணி சாதனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.